ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம குக் வித் கோமாளி சீசன் 2 சீசன் 1 இருக்கட்டும், ரொம்ப ஃபேமஸாக உங்களுக்கு பிடிச்சது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக புகழ் அப்படிங்கிறது 100க்கு 90 பேர் டெஃபினட்டாக சொல்லுவாங்க. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம எஸ்கே அவர்களுக்கு அடுத்து விஜய் டிவியிலேருந்து சினிமாவில் நிறையா படங்கள் நடிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சந்தானம் அவர்களுடைய படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான படத்தில் நம்ம அருண் விஜய் படத்தில் கூட கமிட் ஆகிருக்கிறதா அவங்களே அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பல படங்கள்லாம் அவர் தொடர்ந்து கமிட் ஆகிட்டே வராரு. யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சாவியை திறந்தாலே 100,000 பேர் பார்க்குறாங்க, கதவை ஓப்பன் பண்ணால் 2,00,000 பேர் பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ புகழாக இருக்காரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பேனரில் ஒரு பெரிய ஹீரோவோட படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆக போகிறாரு. ஸோ நம்ம புகழ் பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சன் பிக்சர்ஸும் விஜய் சேதுபதி அவர்களும் சேர்ந்து இப்போ ஒரு படம் பண்ண போறாங்க. ஸோ டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொன்ராம் அவர்கள். ஸோ இந்த மாதிரியான கிராம சப்ஜெக்ட்லாம் பயங்கரமாக பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர்னு சொல்லிடலாம். ஸோ ரஜினி முருகன்லாம் எடுத்தார் இல்லையா, ஸோ அவர் தான். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து விஜய் சேதுபதி அவர்களோட சேர்ந்து ஒரு படம் அப்படிங்கிறது பண்ண போறாங்க. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ். ஸோ இதில் நம்ம விஜய் டிவி புகழ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, படம் ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் இவருக்கு இருக்காம். ஸோ ஷூட்டிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 20 to 25 டேஸில் ஷூட் பண்ண போகிறாங்களாம். ஸோ பயங்கர எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம், இவர் அடைஞ்ச வெற்றிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய பலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லிடலாம், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஆளும் டெஃபினட்டாக மேலே வந்து செம்மையாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இவரும் ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ இன்னும் நிறைய படங்கள் அவர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். ஸோ சினிமாவில் ஒரு ட்ரூவான ஒரு காமெடியன் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு இவராக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு 1 hour ஷோலேயே அவர் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் பண்ணும்பொழுது, ஒரு 2.5 hours மூவியில் இவருக்கு உண்டான ஸ்பேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி செம்மையாக கலக்குனார்னா, இவருடைய பிளேஸ் அப்படிங்கிறது பயங்கர லெவலில் இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ இந்த ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மெயின் அந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. அடுத்த இந்த செயல் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.